ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு விஸ்டம் எக்ஸாம் ஒர்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம விஸ்டம் எக்ஸாம் ஒர்க் ஷாப் சீரீஸில் நிறைய சீரீஸ் போயிட்டு இருக்கு. அதில் ஒரு சீரீஸான பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் சீரீஸில் நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த சீரீஸில் உங்களுக்கு தெரியும், நம்ம மூணு பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சென்டென்ஸ், செகண்ட் பார்ட்டில் ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸ், தேர்ட் பார்ட்டில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ இந்த வீடியோஸை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த சீரீஸில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ப். ஓகேவா? பற்றி தான் நம்ம இதோட பேசிக்ஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வேர்ப், இந்த பேசிக்ஸ். ஸோ இதோட பேசிக்ஸ் மட்டும் என்ன, வேர்ப்னா என்ன, என்னென்ன ஃபார்ம்ஸில் இருக்குது, அதை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வேர்ப்னா ஃபஸ்ட் என்ன, ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் பார்த்துருப்போம். வேர்ப்னா இட்ஸ் ஆக்ஷன் வேர்ட் இல்லை ஸ்டேட் ஆஃப் பீங் வேர்ப், ஸ்டேட் ஆஃப் பீங் வேர்ட் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ ஆக்ஷன் வேர்ட்னா என்ன, ஆக்ஷன்லேயே நமக்கு தெரியும் ஃபிசிக்கல் ஆக்ஷன் ஒன்று இருக்கும், மென்டல் ஆக்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ வேர்ப் இஸ் அ வேர்ட் தட் இண்டிகேட்ஸ் அ ஃபிசிக்கல் ஆக்ஷன் அண்ட் ஓகே இந்த இடத்துல இருக்கமா மென்டல் ஆக்ஷன் ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கே பிசிக்கல் ஆக்ஷன்னா என்னன்னா, நம்ம கண்ணால பார்த்து சொல்லக்கூடிய ஆக்ஷன்ஸ், அதாவது ரன், ஓகேவா, வாக், ரீட். ஸோ இந்த மாதிரி கண்ணால பார்க்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பிசிக்கல் ஆக்ஷன் சொல்லுவோம். மென்டல் ஆக்ஷன்லாம் என்னன்னா, மேக்ஸிமம் விசிபிள் இன்விசிபிள் ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து மென்டல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தென் ஸ்டேட் ஆஃப் பீயிங், ஸ்டேட் ஆஃப் பீயிங்னா நமக்கு தெரியும் பி ஃபார்ம்ஸு, ஹேவ் ஃபார்ம்ஸு, தென் டூ ஃபார்ம்ஸு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே? ஸோ இந்த மூணை பற்றி ஏதாவது ஒரு வேர்டு சொல்லிச்சுனாலே அதுதான் வந்து நம்ம வேர்ப்னு சொல்லப்படும். ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக், வாக்ங்கிறது என்னது ஃபிசிக்கல் ஆக்ஷன் வேர்டு, ரன்னுங்கிறது என்ன அதுவும் ஃபிசிக்கல் ஆக்ஷன் தான், பிலீவ்ங்கிறது மென்டல் ஆக்ஷன். ஓகேவா? நம்ம வந்து பிலீவ் பண்ணுறது வந்து யாரையும் பார்க்க முடியாது, நம்ம நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறத அது வந்து விசிபிளா இல்லை இன்விசிபிள். ஸோ அதனால் அது வந்து மென்டல் ஆக்ஷன் வேர்டு. லுக்கப்புங்கிறதும் ஃபிசிக்கல் ஆக்ஷன் தான், மேலே பார்க்க சொல்லி சொல்கிறது. ஓகேவா? ஸோ இதுவும் ஃபிசிக்கல் ஆக்ஷன் வேர்டு தான். இப்போ வேர்ப்கான டைப்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துருக்கோம், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லயோ தென் ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸ்லயோ பார்த்துருக்கோம். வேர்ப்ல ரெண்டு வேர்ப் இருக்கு அப்படின்னு, ஒன்று வந்து மெயின் வேர்ப், இன்னொன்று வந்து ஹெல்பிங் வேர்ப் அப்படிங்கிறத நம்ம நிறைய சென்டென்ஸ்ல வந்து பார்த்துருக்கோம். இது மெயின் வேர்ப், இது ஹெல்பிங் வேர்ப். ஸோ இங்க மெயின் வேர்ப் அண்ட் ஹெல்பிங் வேர்ப்ல சில டைப்ஸ் இருக்கு. ஓகே? ஃபர்ஸ்ட் ஹெல்பிங் வேர்ப். ஹெல்பிங் வேர்ப்ல இருக்கிற ரெண்டு டைப்ஸ் என்னன்னா, ஒன்று பிரைமரி, இன்னொன்று மாடல் அப்படின்றாங்க. ஓகே? ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் ஹெல்பிங் வேர்ப்னா என்னன்னா, மேக்ஸிமம் வந்து இந்த பி ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப்ஸ் தான் வந்து ஹெல்பிங் வேர்ப் வரும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே? மேக்ஸிமம் இதுதான் வந்து ஹெல்பிங் வேர்ப். சில சமயம் அந்த சென்டென்ஸ்ல மெயின் வேர்ப் இல்லைன்னா, ஓகேவா, சென்டென்ஸ்ல மெயின் வேர்ப் இல்லைன்னா இந்த ஹெல்பிங் வேர்ப் தான் சில இடத்துல மெயின் வேர்ப்ஸ் ஆகும், ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சம்டைம்ஸ், சம்டைம்ஸ் தான் நான் வச்சுக்கணும், சம்டைம்ஸ், சம்டைம்ஸ் இதுவே மெயின் வேர்ப் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஹெல்பிங் வேர்ப்ல பிரைமரி வேர்ப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, பி ஃபார்ம்ஸ் வேர்ப், ஹேவ் ஃபார்ம்ஸ் வேர்ப், டூ ஃபார்ம்ஸ் வேர்ப். ஓகேவா? ஸோ அந்த பி ஃபார்ம்ஸ் வேர்ப்லாம் என்னென்ன, பி ஃபார்ம்ஸ் வேர்ப்னா பீயிங், அந்த பீயிங் அதுக்கு அந்தது. ஸோ இஸ்ஸு, ஹேம், ஆர் இதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறது. அதுக்கடுத்து வாஸு, வேர், இதெல்லாம் வந்து பாஸ்ட் டென்ஸ். அதுக்கடுத்து பி, பீயின், பீயிங். ஸோ இதெல்லாம் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், பார்ட்டிசிபிள் ஃபார்மில் இருக்கிறது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பி ஃபார்ம்ஸ் வேர்ப்னு சொல்லுவாங்க. தென் ஹேவ் ஃபார்ம் வேர்ப்ஸ், ஹேவ் ஃபார்ம் வேர்ப்ஸ்னா மஸ்ட், ஹேஸ், ஹேவ், ஹேட், யூஸ் டு. ஸோ இது எல்லாமே ஹேவ் ஃபார்ம்ஸ் வேர்ப். ஓகேவா? அதுக்கடுத்து டூ ஃபார்ம் வேர்ப்னா டூ, டஸ், டிட், ஆர் டு. ஸோ இது எல்லாமே வந்து பிரைமரி வேர்ப்ஸ். ஓகேவா? மேக்ஸிமம் சென்டென்ஸில் இது இல்லாமல் அந்த சென்டென்ஸ் வரவே வராது, இஸ் வாஸ்லாம். ஓகேவா? அதாவது இதெல்லாம் வந்து பிரைமரியாக இருக்கும். ஓகே? மேக்ஸிமம் அந்த சென்டென்ஸில் மெயின் வேர்ப், சில இதெல்லாம் வந்து மெயின் வேர்ப் இருந்தாலும் அதுக்கு தேவையாக இந்த ஹெல்பிங் வேர்ப் இருக்கும். அதாவது ஒரு சென்டென்ஸில் வந்து எப்போ ஹெல்பிங் வேர்ப் இருக்குன்னு சொல்லணும்னா, ஆல்ரெடி அந்த சென்டென்ஸில் மெயின் வேர்ப் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு சென்டென்ஸில் ஆல்ரெடி மெயின் வேர்ப் இருக்கும், அது கூட இந்த இன்னொரு வேர்பும். ஸோ இந்த நான் சொல்கிற இந்த பி ஃபார்ம்ஸோ இல்லை ஹேவ் ஃபார்ம்ஸோ டூ ஃபார்ம் வேர்ப்ஸோ மெயின் வேர்ப் இருக்கும்ல, அது கூட இந்த வேர்பும் வரும். ஸோ அப்படி வரும்போது இந்த வேர்பை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? ஸோ இது வந்து எப்போ ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவாங்க, ஒரு சென்டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டா அதில் வந்து ஆல்ரெடி மெயின் வேர்ப் இருக்கும். ஓகேவா? ஸோ மெயின் வேர்ப் இருக்கும்போது அது கூட இந்த நான் சொல்கிற இந்த பி ஃபார்ம்ஸ் வேர்போ, இந்த பி, ஆர், ஹேவ் இல்லை டூ. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப் வரும்போது இதை எக்ஸெட்ரா, ஓகேவா, எக்ஸெட்ரா நான் சொல்கிற அந்த இருக்கும்போது இதை வந்து ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
புரிஞ்சுதா? ஏன் இப்ப ஹெல்பிங் வெர்ப்னு சொல்றாங்கன்னு. அதுக்கடுத்து மாடல். மாடல்னா என்னன்னா ஒன்னும் இல்ல, சோ அதர் தென் இந்த வேர்ட்ஸ் இருக்கலாம். சோ இது எல்லாமே வந்து பிரைமரி வெர்ப்ஸ். இதை மட்டும் ஆலோசிக்கணும். இந்த இஸ், ஆம், வாஸ், பீன், ஹாவ், ஹேட் எல்லாமே வந்து பிரைமரி, ஓகேவா? இதை தவிர்த்து இந்த கேன், குட், மே, மைட், சோ இது எல்லாமே ஒன்னொன்னோட பாஸ்ட் டென்ஸ் தான். கேனோட பாஸ்ட் டென்ஸ் குட், மேயோட பாஸ்ட் டென்ஸ் மைட், வில்லோட பாஸ்ட் டென்ஸ் வுட், ஷேலோட பாஸ்ட் டென்ஸ் ஷுட், ஓகேவா? சோ இதை மட்டும் ஆலோசிக்கணும். நாலு வேர்ட் மட்டும் நீங்க ஆலோசிக்கணும். கேன், மே, will, should, shall, இதை மட்டும் வச்சுக்கணும். அதோட பாஸ்ட் டென்ஸ். அதுக்கடுத்து டேர் நீர். சோ இதுதான் மாடல் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, புரிஞ்சுதா? அதுக்கடுத்து மெயின் வெர்ப். மெயின் வெர்ப்னாலே மேக்ஸிமம் நம்ம சொன்னதுதான் அந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் வருதுல, அதாவது பிசிக்கல் அண்ட் மென்டல்னு பார்த்தோம்ல. சோ இதுதான் வந்து மேக்ஸிமம், இதுதான் மெயின் வேர்டு வெர்ப், ஓகே? அதுதான் மெயின் வெர்ப். ஒரு சென்டென்ஸ் இந்த மாதிரி ஆக்ஷன் வேர்ட்ஸ் வந்தாலே அதை மெயின் வெர்ப் ஆக்சுவல் அதை வந்து மெயின் வெர்பா எடுத்துக்குவாங்க. சப்போஸ் அதுல ஆக்ஷன் வேர்ட்ஸ் இல்லாம இந்த ஹெல்பிங் வெர்ப் ஏதாவது வந்துச்சுன்னா அப்போ அந்த சமயத்துல என்ன ஆகும்னா ஹெல்பிங் வெர்ப் தான் மெயின் வெர்பா மாறும், ஓகே? சோ இதுல வந்து மெயின் வெர்ப் ரெண்டு டைப்ஸ் இருக்கு, ஒன்னு ஃபைனைட், இன்னொன்னு நான் ஃபைனைட், ஓகே? சோ ஃபைனைட்னா என்ன அப்படின்னா ஒரு ஆக்ஷன் வேர்டு, ஆக்ஷன் வேர்டுன்னு சொல்றல அந்த வேர்டு changes with respect to tense, okay? For example, ஒரே வேர்டு டென்ஸை பொறுத்து மாறுச்சு அப்படின்னா அந்த வேர்டை ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கோ இருக்கா, அதை வந்து என்ன சொல்லுவோம்? அதுக்கடுத்து இதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? went. அதுக்கடுத்து have gone, இப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரே வேர்டு இப்படி மாறும்போது இதை என்ன சொல்றோம்? இதை வந்து ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு சொல்றோம். பட் இதே இது இன்ஃபைனைட் வேர்ப்னா என்னன்னா டஸ் நாட் சேஞ்ச், டஸ் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டென்ஸ் அப்படின்னா அது ஃபைனைட் இன்ஃபைனைட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வாட்ச்னு இருக்கு, வாட்ச்னா பார்க்கறது, ஓகேவா? இதை வந்து ஃபியூச்சர்ல எப்படி சொல்லுவோம்? வில் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் சொல்லுவோம் ஒழிஞ்சு. இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டென்ஸ் பொறுத்து மாறாது. ஸோ அப்படி வித் ரெஸ்பெக்ட் டு டென்ஸை பொறுத்து மாறாமல் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ அப்படி சப்போஸ் டென்ஸ் வந்து, சாரி, வேர்ப் வந்து அந்த வேர்டு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டென்ஸை வச்சு மாறுச்சுன்னா அதை ஃபைனைட்னு சொல்லுவோம். ஸோ இதில் ரெண்டு டைப்ஸ் இருக்கு, டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து ஃபைனைட் வேர்புக்கு வந்து ஒரு வீடியோ போடுவோம். ஸோ அது பேசிக்காக இங்கிலீஷ்லேயே அது அடுத்து ஒரு சீரீஸ் ஆகும், அதில் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அடுத்து இன்ஃபைனைட், ஓகே? இன்ஃபைனைட்ல மூணு டைப்ஸ் இருக்கு, ஒன்று வந்து இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள், ஓகே? ஸோ இதுவும் நம்மளோட பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷோட சீரீஸ்ல வரும். ஸோ அதில் வந்து நம்ம டீட்டெயில்டா இன்ஃபைனா என்ன, ஜெரண்ட் என்ன, பார்ட்டிசிபிள் என்ன, மூணுத்துக்கு உள்ள டிஃபரன்சஸ் என்ன, எதாவது எப்படி இப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற பொறுத்து நம்ம அங்கே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நீங்கள் வந்து இன்ஃபினிட்ல மூணு டைப்ஸ் இருக்கு, ஃபைனைட்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஓகே? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபார்ம்ஸ் ஆஃப் வெர்ப், ஓகே? ஸோ இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் வெர்ப் முன்னாடி ஒரு நோட் இருக்கு. அந்த நோட் என்னன்னா, நாட் ஈவன் அ சிங்கிள் சென்டென்ஸ் கேன் பி மேட் வித்தவுட் அ மெயின் வெர்ப். நல்லா நான் வச்சுக்கணும், எந்த சென்டென்ஸுமே, ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சென்டென்ஸ்லேயே பார்த்துருக்கோம், ஒரு சென்டென்ஸ்னா அதுக்கு ரொம்ப முக்கியமாக என்ன இருக்கணும், சென்டென்ஸ் அப்படின்னாலே அதை என்ன சொல்லுவோம், அதில் வந்து சப்ஜெக்ட் பிளஸ் வேர்பு கம்பல்சரியாக இருக்கணும். ஸோ அந்த வேர்பு என்னவாக இருக்கணும், மெயின் வேர்பாக தான் இருக்கும். மேபி மேபி ஆர் ஹெல்பிங் வேர்ப் பிளஸ் மெயின் வேர்ப் வேணால் வரலாம், பட் மெயின் வேர்ப் மஸ்ட், ஓகேவா? ஸோ அதை மட்டும் நீங்கள் ஞாபகம். அப்போ ஒரு சென்டென்ஸில் எப்பயுமே மெயின் வேர்புங்கிறது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கணும். மேபி மெயின் வேர்புங்கிறது என்னவாக இருக்கலாம், ஃபிசிக்கல் ஆக்ஷனாகவும் இருக்கலாம், மென்டல் ஆக்ஷனாகவும் இருக்கலாம். அதே சமயத்தில் இந்த ஹெல்பிங் வேர்ப் சொன்னோம்ல, ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப்ஸ், ஓகேவா? ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப்ஸ் அது கூட சில சமயத்தில் மெயின் வேர்ப்ஸாக வரலாம். இதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும், ஓகே? ஸோ இன்னைக்கு நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப், ஓகேவா? வேர்ப்ல அஞ்சு ஃபார்ம்ஸ் இருக்கு. அது என்னென்ன சொல்லுவாங்கன்னா வி ஒன், V2, V3, V4, V5, ஓகேவா? ஸோ இந்த அஞ்சை மட்டும் நீங்கள் வந்து குழப்பம் இல்லாமல் படிச்சிட்டிங்கன்னா நிறையா ரூல்ஸ்க்கு வந்து இந்த ஃபைவ் ஃபார்ம்ஸ் தான் வந்து எந்தெந்த ரூலுக்கு எந்தெந்த ஃபார்ம்ஸ் வரணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லும், ஓகேவா? நீங்கள் ஒன் டே ஒன் ரூல் ஆஃப் இங்கிலீஷ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதிலே கூட சில ரூல்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம். இஃப் பக்கத்தில் ஹேட் வந்துச்சுன்னா V5 ஃபார்ம் வரணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்போம், ஓகேவா? ஸோ அந்த V5, V1, V1, V2லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் வெர்ப், ஓகேவா, எந்தெந்த இடத்துல எந்தெந்த இது வரணும்னா இந்த அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். V1னா என்ன, V2னா என்ன, V3னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ V பேசிக்காக தான் இருக்கும், ரொம்ப
ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே ரொம்ப ஈஸி. ஸோ V1ங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம நார்மலாக பேஸ் ஃபார்மாக நம்ம எப்பயுமே அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு பேஸ் ஃபார்ம் வேர்ப் தான், ஓகேவா? நம்ம நார்மலாக ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், ஆக்ஷன் வேர்ட்ஸ், ஓகேவா? பட் என்னன்னா இதே ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணணும், ப்ளூரல் ஃபார்மில் யூஸ் பண்ணணும். நான் வந்து வேர்ப்பில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள்னா என்ன, ப்ளூரல்னா என்ன அப்படிங்கிறது படிச்சுப்போம், ஓகேவா? சிங்கிள்னா என்ன, நார்மலா எஸ்ங்கிற வேர்டு இல்லாம வந்துச்சுன்னா அது சிங்கிளர். ப்ளூரல்னா என்ன, எஸ் ஆர் இஎஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அதான் ப்ளூரல் அப்படிங்கிறத படிச்சிருக்கோம், ஓகேவா? பட் ஆனா வேர்ப்ல அப்படியே ஆப்போசிட். இது இப்போ வேர்ப்ல எடுத்துக்கோங்களேன், வேர்ப்ல எது சிங்கிளர் அப்படின்னா எஸ் ஆர் இஎஸ் இருந்தா தான் அதான் சிங்கிளர், ஓகேவா? அந்த ப்ளூரல் ஃபார்முக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம் ஒரு எஸ்ஆர்இஎஸ்ங்கிறது இருக்கக்கூடாது, ஓகேவா? அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா அதான் ப்ளூரல் ஃபார்ம், அதான் சிங்குலர் ஃபார்ம். நான் வச்சுக்கிட்டா நான் புரிஞ்சுதா? அதாவது நார்மலாக வந்து சிங்குலர்னா எஸ் இருக்கக்கூடாது, பட் ஆனால் வேர்ப்ல அந்த வேர்ட்ஸுக்கு எஸ் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த வேர்ப் வந்து சிங்குலர் ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம், ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா V1ங்கிறது நார்மல் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற ஒரு வேர்டு, ஆனால் என்ன, இன் ப்ளூரல் ஃபார்மில் இருக்கணும், ஓகே? அப்போ சிங்குலர் ஃபார்மில் இருந்தால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், அவ்வளோதான். அது இப்படி அப்படி அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கோரிலேட் பண்ணினா சிங்கிள் ஃபார்ம் தான் V5, ஓகேவா? ஸோ அதே பேஸ் ஃபார்ம், அதாவது அதே ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற ஒரு இது இன் சிங்குலர் ஃபார்மில் இருந்துச்சுன்னா, அதாவது எஸ்சிஎஸ் ஆட் ஆயிருந்துச்சுன்னா V5, ஓகேவா? இப்போ புரிஞ்சா? ஸோ ரெண்டு ஃபார்ம் பார்த்துட்டோம். மூணாவது V2. V2னா ஒன்றும் இல்லை, பாஸ்ட் ஃபார்ம். இது சிங்கிளாக இருந்தாலும் சரி, ப்ளூரல் இருந்தாலும் சரி, பாஸ்டில் வந்தாலே அது V2 அப்படின்னு சொல்லிடணும், ஓகேவா? தேர்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஓகேவா? ஹாவ் gone. ஸோ இந்த மாதிரி பார்ட்டிசிபிள் ஃபார்மில் வந்துச்சுன்னா இது என்னன்னா V3 அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து V4ங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், எண்ணில் ING-ல முடியும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆக்சுவலாக, ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் கோயிங், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து என்னன்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்ம்ஸில் வந்துச்சுன்னா இது V4 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு புரியுதா? V1 என்ன, நார்மல் பேஸ் ஃபார்ம், இன் ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. V2 பாஸ்ட் ஃபார்ம்னு வந்தாலே, V3ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், V4ங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அது நம்ம எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ING-னு வந்துச்சுன்னா தென் V5ங்கிறது பேஸ் ஃபார்மில், சிங்கிள் ஃபார்மில் இருக்குது. புரியுதா? கிளியராக இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும், நமக்கு நிறைய ரூல்ஸுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும், ஓகே? ஸோ அடுத்து இந்த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸில் என்னென்ன வேர்ப் வந்து என்ன ஃபார்ம்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம், ஓகே? ஹீ ரைட்ஸ் போயம் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே ரைட்ஸுங்கிறது தான் வந்து நமக்கு தெரியும் வேர்ப். ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஆல்ரெடி சொன்னோம் எஸ்னு வந்தால் என்ன, அது வேர்பை பொறுத்த வரைக்கும் சிங்குலர். அப்போது இது சிங்குலர்னு இருக்குது, தென் இது ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் இருக்குது. அப்படின்னா இது என்ன ஃபார்ம், V5 ஃபார்ம், ஓகேவா? தே பிளேடு ஃபுட்பால், பிளேடுங்கிறது என்ன, பாஸ்ட். அப்போ கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் V2. ஐ ஆம் கோயிங் டு லண்டன் அப்படின்னு இருக்கு. ஐ ஆம் கோயிங்கிறது என்ன, இது என்ன ஃபார்மில் இருக்கு, ஆக்சுவலி இங்கே இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, இங்கே இதில் இன்னொன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு வேர்ப் வந்திருக்கு, இது ஒரு வேர்பு, இது ஒரு வேர்பு. கோயிங்கிறது என்ன, இது மெயின் வேர்பு, ஏன்னா இது ஆக்ஷன் வேர்டு, ஓகேவா? ஹாம்ங்கிறது என்ன வந்திருக்கு, ஹெல்பிங் வேர்ப். இது என்னது, பி ஃபார்ம் வேர்பு. ஸோ ஒரே சென்டென்ஸில் ஹெல்பிங் வேர்ப் வந்திருக்கு, மெயின் வேர்ப் வந்திருக்கா, இது ஒரு எக்ஸாம்பிள், ஓகே? இப்போது கோயிங்கிறது என்ன ஃபார்மில் இருக்கு, ING-ல இருக்கு. ஸோ அப்போ என்னது, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அப்போது இது என்ன ஃபார்மு, V4. ஸோ ஹீ இஸ் கோயிங் டு லண்டன், ஆக்சுவலாக ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, அதே தான். அப்போ இதுவும் என்னது, V4 தான். தே ஹாவ் கான் டு லண்டன், ஹாவ் கான், ஹாவ் கான்ங்கிறது என்ன, கான்னாலே பாஸ்ட், ஹாவ் கான் வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் இருக்கா. அப்போ இது என்னது, V3. புரிஞ்சுதா? ஈஸி சிம்பிள். நீ இதுலேருந்து எடுத்தாலே நமக்கு வந்து அந்த ஃபார்ம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா, இந்த பீயிங் வேர்ப்ஸ் இருக்குல்ல, ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப்ஸ். ஸோ அதை வந்து எப்படி ஃபார்ம்ஸில் வந்து இருக்கும்போது எப்படி மாறும் அப்படிங்கிறத பார்க்கணும், ஓகேவா? இப்போ நமக்கு தெரியும் ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப்ஸ்னா என்னென்ன அப்படின்ட்டு. பி ஆம் ஆர், இது ஹேவ் ஃபார்ம் வேர்ப்ஸ், இது டூ ஃபார்ம்ஸ் வேர்ப். ஸோ இந்த பி ஃபார்ம்ஸ், ஹேவ் ஃபார்ம், டூ ஃபார்ம்ஸ் வந்து ரெஸ்பெக்டிவ் ஃபார்ம் வேர்ப் ஃபார்ம்ஸில் மாறும்போது அது எப்படி மாறுது அப்படின்னு பார்ப்போம், ஓகேவா? V1ங்கிறது என்னது, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ளஸ் ப்ளூரல் ஃபார்மில் இருக்கும். ஸோ இங்கே ப்ளூரல் ஃபார்ம் இருக்கா, ஆம்ங்கிறது வந்து அது ப்ளூரல் தான், ஏன்னா ஆம்ங்கிறது வந்து ஐ கூட மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஐ வந்து எப்பயுமே வந்து ஹாவ் இல்லை ஆம் தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து ப்ளூரல்னா சொல்லுவோம், ஓகேவா? அதுக்கடுத்து ஆர்,
பிரசன்டென்ஸ்ல. தென் ஹாவ் ஹாவ் நமக்கு தெரியும் இட்ஸ் அ ப்ளூரல் ஃபார்ம். அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன பிக்கு, இதுக்கெல்லாம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கிடையாது, பிக்கு மட்டும் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு. அப்போ பிக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன பீன், ஹேவுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன அதே தான், நம்ம பாஸ்ட்ல என்ன பார்த்தோமா ஹேட் தான். டூக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டன் ஓகே. ஸோ அதே மாதிரி கோனா கோன் அப்படிங்கிறது அதெல்லாம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் ஓகே. அதுக்கடுத்து வி ஃபோர், வி ஃபோர்னாலே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஐஎன்ஜி ஃபார்ம்ல வரக்கூடிய சென்டென்ஸ் ப்ரெசென்டென்ஸ்ல ஓகே. அப்போ இதுக்கெல்லாம் வந்து எப்படி வந்து பார்ட்டிசிபிள் கிடையாது, அதே மாதிரி பிக்கு மட்டும் தான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு. அப்போ பிக்கு வந்து ஐஎன்ஜி சேர்த்த என்ன ஆகும் பீயிங், ஹாவுக்கு ஐஎன்ஜி சேர்த்த என்ன ஆகும் ஹேவிங், டூ ஐஎன்ஜி சேர்த்த என்ன டூயிங், அவ்வளோதான் புரிஞ்சுதா. தென் வி ஃபைவ் என்ன அதே ப்ரெசன்ட் பிளஸ் சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கும். அப்போ எஸ் அதாவது எஸ்ஆர் இஎஸ்ல இருக்கும். அப்போ இந்த பி ஆம் அதுக்கெல்லாம் வந்து நமக்கு என்ன தெரியும், இதுக்கு இதுக்கு ப்ரெசன்ட் ஃபார்ம்னாலே என்ன எஸ் மட்டும்தான். ஸோ இங்கே எஸ் வந்திருக்கா, சும்மா சும்மா சிம்பிளா நான் வச்சுன்னா எஸ் வந்திருக்கு. ஹாவுக்கு என்ன ஹேஸ் ஓகேவா, இங்கே இஎஸ் வந்திருக்கா வந்துருக்கு. டூனா என்ன இஎஸ் ஆட் பண்ணுவோமா டஸ். ஸோ இவ்வளோதான், இதுதான் வந்து மேக்ஸிமம் ப்ரைமரி வெப்கான ஃபார்ம்ஸ் ஓகேவா. நிறைய இடத்துல இந்த வேர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஏதோ ஹெல்பிங் வேர்பா யூஸ் பண்ணுவோம், சில சமயத்தில் மெயின் வேர்பாகவும் யூஸ் பண்ணுவோம். இந்த ஹெல்பிங் வேர்ப் நிறைய இடத்துல வரும் ஓகேவா, சென்டென்ஸில் நிறைய இடத்துல மெயின் வேர்ப் மட்டும்தான் இருக்கும்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. முக்கால்வாசியான சென்டென்ஸில் வந்து ஹெல்பிங் வேர்ப் இருக்க தான் செய்யும் மெயின் வேர்ப்புக்கு ஹெல்ப் பண்ண ஓகேவா. இப்போ இதில் என்னென்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் டைம் எடுத்துட்டு என்ன அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. ஃபைனலாக நான் ஆன்சர் சொல்லும்போது உங்கள் ஆன்சரோட மேட்ச் ஆச்சுன்னா ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஓகே ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் நிலா இஸ் அ குட் கேர்ள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது வேர்ப் அப்படிங்கிறத நீ அண்டர்ஸ்டாண்ட் பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு. அப்போ ஓகேவா, ஏதாவது ஆக்ஷன் இருக்கா இல்லை. அப்போது ஹெல்பிங் வேர்ப் இருக்கா எஸ் ஹெல்பிங் வேர்ப் இஸ், இங்கே இது ஹெல்பிங் வேர்பா மெயின் வேர்பா, இது மெயின் வேர்ப். ஏன்னா இங்கே மெயின் வேர்ப்புக்கான எந்த ஒரு வேர்டுமே இல்லை. அப்போது ஹெல்பிங் வேர்ப் என்ன ஆயிடுச்சு மெயின் வேர்பா மாறிடுச்சு, இந்த சென்டென்ஸில் ஹெல்பிங் வேர்ப் இல்லைன்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ இஸ்ங்கிறது என்ன ஃபார்மில் இருக்குது, நம்ம ஆல்ரெடி இப்போ தான் ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரைமரி வேர்ப் பார்த்தோம். ஸோ அப்போ இஸ்ங்கிறது என்னது வி ஃபைவ் ஃபார்ம், ஏன்னா ப்ரெசென்ட்டில் சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கு ஓகேவா. அடுத்து சுரேஷ் இஸ் டீச்சிங் இங்கிலீஷ், இங்க மெயின் வேர்பு ஹெல்பிங் வேர்பு ஏதாவது இருக்கா இருக்கு, இதுதான் மெயின் வேர்பு டீச்சிங் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன். தென் இஸ்ங்கிறது ஹெல்பிங் வேர்பு, தென் இது என்ன ஃபார்ம்ல இருக்கு ஐஎன்ஜி ஃபார்ம்ல ஆட் ஆயிருக்கு. அப்ப ஐஎன்ஜின்னு வந்தாலும் என்ன ஆகும் அது வி ஃபோர். அதுக்கடுத்து ஷீ டஸ் ஹர் ஒர்க் டெய்லி அப்படிங்கிறாங்க. அப்போ ஷீ டஸ்ன்னு இருக்கா, இதுதான் வந்து இங்கே வேர்பு என்னவா வந்திருக்கு மெயின் வேர்பு ஹெல்பிங் வேர்புன்னு சொல்லிடக்கூடாது. ஹெல்ப்ங்கிறது நம்ம என்ன படித்தோம் பிரனவுன், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் படித்தோமா பிரனவுனுங்கிறது ஓகே. ஸோ இங்கே டஸ்ங்கிறது என்ன வந்திருக்கு, இதுவும் வந்து வி ஃபைவ் ஃபார்மில் தான் வந்திருக்கு ஓகேவா. அடுத்து ஹீ டஸ் நாட் கம் டு ஆஃபீஸ் ரெகுலர்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே ரெண்டு இது வந்திருக்கு, இங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்ட். ஸோ இங்கே டஸ்ன்னு வந்திருக்கு கம்முன்னு வந்திருக்கு, அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தா இங்கே டஸ் நாட் என்னன்னா மெயின் ஹெல்பிங் வேர்ப் தான் இது, இன் நெகட்டிவ் ஃபார்மில் வந்திருக்கு ஓகேவா. மெயின் வேர்ப் இன் நெகட்டிவ் ஃபார்ம், ஸோ சாரி ஹெல்பிங் வேர்ப் இன் நெகட்டிவ் ஃபார்ம். அப்போ டஸ்ங்கிறது ஹெல்பிங் வேர்ப் தான், மெயின் வேர்ப் என்னது கம், அதான் இங்கே மெயின் வேர்ப். ஸோ இதுதான் மெயின் வேர்ப், இது என்ன ஃபார்மில் வந்திருக்கு ப்ரெசன்டென்ஸ். ஸோ இங்கே எஸ் எதுவும் இல்லை, அப்போ இது என்ன ப்ளூரல் ஃபார்மில் இருக்கு. அப்போ இது என்ன சொல்லுவோம் வி ஒன் ஓகேவா. ஸோ இதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இதுதான் வந்து நீங்களும் உங்கள் ஆன்சர் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ உங்களோட செல்ஃப் எவாலுவேஷனில் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருப்பீங்க. தென் ஹோப் உங்களுக்கு வந்து இன்றைக்கி எடுத்த கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும், வேர்ப் தான் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எங்கேயாவது உங்கள் இடத்துல உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சஜஷன்ஸ் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் ரைஸ் ஆயிருந்தாலோ நீங்கள் தைரியமாக கமெண்ட்டில் சொல்லலாம். உங்களுக்கு இன்றைக்கி நான் எடுத்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.